டுப்பு சுக்கு டுப்பு சுக்கு பிக் பாஸ் சீசன் 7 டே 61 கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே 61 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்கில் வராதவங்க வந்திருக்காங்க, ஜோவிக்கு அலை வச்சுருக்காங்க, சரவணன் விக்ரம் பற்றி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டே 61 இருந்தது. ஸோ ஆரம்பிக்கும் போதே டே 61 தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது விஷ்ணு அந்த அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த பிரச்சனை இருந்தது, அதோடைய தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அர்ச்சனை வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி ஒன்று வளர்க்கல, நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருந்தாங்க, எங்கள் அப்பா தான் எங்கள் கூட காலேஜுக்கு வருவார், காலேஜுக்கு கொண்டு போவார், வருவார் விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விஷ்ணு வந்து வெளியே ஒரே விஷயம் தான் கேட்டார், நான் வந்து உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும் தான் நான் கேட்டேன், நீங்கள் அதை வந்து ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணி பயங்கரமாக சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா வந்து இல்லை நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டேன் போவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்தி அந்த இடத்த ஒரு பூகம்பமாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பற்றி விஷ்ணு அவர்கள் அந்த டீம் ஒர்க் இல்லையா, அவங்க டீமோட எல்லாரோட சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி கிச்சன் ஏரியாவில். ஸோ ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த கேமராக்காகவே வந்து நினைக்கிறேன், இந்த பொண்ணு வில்லி பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அந்த வில்லி கேரக்டர் வில்லியாக கொண்டு வரணும் தான் நான் பார்த்துட்டுருக்கேன். இவங்க ஹீரோ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன வச்சு பிளான் பண்ணுறாங்க, அதெல்லாம் நடக்காது, நான் எதுவாக இருந்தாலும் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விசித்ராமா வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, இந்த பொண்ணு கேமராக்காக தான் ஏன் பண்ணுது, ஃபஸ்ட்டு ஒரு வீக் அப்படி இருந்ததா, செகண்ட் வீக் வந்து நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அப்புறம் என் கிட்ட இருந்து ஒரு சில குறைகள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசினாங்க. ஸோ அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு அடுத்த நாள் டே 61 ஆரம்பிக்கும் போது சண்டையோட தான் ஆரம்பித்தாங்க, ரூல் பிரேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து விசித்ராவும் இவரும் வந்து கூல் சுரேஷும் ஒரு பக்கம் சண்டை போட, இன்னொரு பக்கம் தினேஷும் மாயாவும் சண்டை போட அப்படின்னு ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீங்கள் சண்டை போட்டது போதும், கேப்டன்சி டாஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நடுவில் இருக்கக்கூடிய போடியத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நிற்பீங்க, அப்படி நிற்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும், கத்தணும் பயங்கரமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தராக போய் நின்னாங்க. அப்போ கூல் ஸ்ரேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷவுட்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அர்ச்சனா போய் நின்னாங்க, அர்ச்சனாவுக்கு வந்து போய் நின்ன உடனே பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஏ ஓ அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது அர்ச்சனாக்கு, எப்பா நமக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ப முடியலையப்பா, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்தது, விஷ்ணு அண்ட் மணி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ விஷ்ணு நிற்கும் போது பூர்ணிமா, ஜோவிகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா, இவங்களாம் பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மணி வந்து நிற்கும் போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ், கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் ரவினா, இவங்களாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்போ நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்தார், ஸோ யார் அதிகமாக கத்துறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு பேரில் அப்படின்னு சொல்லி விஷ்ணுக்கு கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்கில் இருக்கீங்க கேப்டன், நீங்கள் ஒரு ஃபேரான கேப்டனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கொஞ்சம் ட்ரிகர் ஏற்று அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விஷ்ணு வந்து கேப்டன்சி டாஸ்க்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் ஆட போகிறது கூல் சுரேஷ் அண்ட் அர்ச்சனா அண்ட் விஷ்ணு. ஸோ இவங்க மூணு பேர் எப்படி விளையாட போகிறாங்க, இவங்க மூணு பேரில் யார் கேப்டன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸே வந்து பயங்கரமாக பதத்தத்தில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவீனாவும் மணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஜோவிக்கா கொஞ்சம் எஃபெக்ட் ஆகி பயங்கரம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் இவங்க நான் இண்டிவிஜுவலாக விளாட்னாலும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் நான் மாயா கிடையும் பேசுறது கிடையாது, பூர்ணிமாவோ பேசுறது கிடையாது, என்னுடைய வேலை என்னமோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா கூட இருக்கிறேன், எனக்கு இந்த கேம் வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ரவீனா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை வேணும்னு டார்கெட் பண்ணல, ஸோ அந்த கேங் விஷயம் நடந்தது அதனால தான் நான் பண்ணேன், ஸோ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க. அண்ட் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அடுத்த வார்த்தையும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடி போயிட்டாங்க. ரூல் பிரேக் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் நடந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, நிக்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமாவோட சேர்த்து டேக் பண்ணி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறமா ஸ்பான்சர் டாஸ்க் ஆனது நடந்தது, அந்த டாஸ்க் வந்து ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த கேங் இருக்கு இல்லையா விஷ்ணு அண்ட் விஜய் இவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை, அது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் சரவணன். ஸோ இந்த மாதிரி நைட்டில் போயிட்டு 12 மணிக்கு கேமரா முன்னாடி டைட் கிளப் வின்னர் சரவணன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காருவா, செம்ம காவடி பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, அதுக்கு விஷ்ணு வந்து இந்த மாதிரி தான் பருத்தி முட்டை ஒன்று இருந்து அந்த பருத்தி முட்டை அனுப்பிட்டோம், அடுத்தது இவனை அனுப்பி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது அக்ஷயா அப்படின்னு சொல்லி. ஸோ
அப்போ கூல் சேஷ் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டைட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துப்பாங்க, இது ஒரு பார்க்கறதுக்கு சம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் பயங்கரமா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் வந்து அனன்யாவோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எபிசோடு முடிஞ்சது. ஸோ இந்த வாரம் நடந்த பல விஷயங்கள் பல குழப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கேட்பாரா இல்லையா அப்படின்றதும், இந்த வாரம் யாரும் இவிக்டா வெளியே போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.